ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், 30 வயசு இருக்கலாம், அவனுக்கு ஒரு 3-4 வயசில் ஒரு பையன். அந்த பையன் ப்ரீ நர்சரி ஏதோ போயிட்டுருக்காப்புல. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்போ கேட்டான், எப்படி பார்க்காங்க ஒய்ஃபு குழந்தையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, வருவான் ஹாலிடேஸ்க்குள்ள பையனும் ஒய்ஃபும் வீட்டுக்கு வருவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஏன் ஹாஸ்டலில் சேர்த்துட்டியா, என்ன ஹாலிடேஸில் வர்றது என்னன்னு கேட்டால், இல்லை என் ஒய்ஃபு வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்குதா, ஹாலிடேஸு பையனுக்கு ஹாலிடேஸ் இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னான். ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்னென்னா ஒன்லி சைல்டு அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவுக்கு, அதனால் வந்து அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்கிறனால என் ஒய்ஃபை வந்து எங்கள் அம்மா வந்து சொத்த பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குறாங்க. 3 வேளையும் எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க, கையில் கொண்டு வந்து 2 பேருக்கும் கொடுப்பாங்க, தட்டிலே நான் கை கழுவோம், என் ஒய்ஃப் மட்டும் கிச்சனில் போய் கை கழுவிட்டு வருவா. நல்ல சாப்பாடு சமைச்சு போடுறாங்க, என் பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. வந்து சாட்டர்டே சண்டே வந்தால் நான் ஒய்ஃபு எங்கள் அம்மா அப்பா கோயிலுக்கு போகிறாந்தா எங்கள் அம்மா அப்பா என் கூட வருவாங்க, வேறு எங்கேயாவது போகிறதுனா அவங்க வரமாட்டாங்க. எங்கள் ஒய்ஃபும் பசங்க பையனை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாட்டர்டே சண்டே வெளியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம். ஆனால் என்ன ஒரு குறையும் இல்லாத இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து தண்ணி கொடுத்தனம் போகணும்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு சொன்னான். ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். வந்து எனக்கு ப்ரைவசி இல்லை அப்படின்னா, ப்ரைவசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன, எங்கள் ஒரு குறையும் இல்லையே, என்ன ப்ரைவசி, என்ன ப்ரைவசி உனக்கு வேணும், என்ன ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்டேன். கோவம் வந்துடுது அவளுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் போயிட்டா வந்து எனக்கு வந்து தண்ணி கொடுத்தனம் போனால் வாடகை கொடுக்கணும், ஒருத்தர் சம்பளம் வேஸ்ட் ஆகிடும், அது மட்டும் இப்போ பணம் போனால் கூட பரவாயில்ல, எனக்கு நல்லா சாப்பாடு கிடச்சிக்கிட்டுருக்கேன், என் பையன் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம், இதெல்லாம் நான் வந்து இழக்கணுமா, நான் எதுக்காக நான் இழக்கணும், அதனால் வந்து எப்போ வந்து இருக்கணும்னு தோணுதோ அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ வந்து இருக்கட்டும், இல்லை வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இஷ்டம் அப்படின்ற பாயிண்ட் மாதிரி சொன்னான். வந்து நான் கூட திருப்பி கேட்டேன், நான் என்ன பிரச்சனை திருப்பி கேட்டிருக்கணும்ப்பா, நீ அப்படி வந்து இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவளுக்கும் ஒன்றும் தெரில, திருத்தருன்னு முழிக்கிறாமா, முழிக்கிறான்டி, கேட்டால் எனக்கு ஃப்ரீடம் இல்லை ப்ரைவசி இல்லைங்கிறா, ஃப்ரீடம் ப்ரைவசிங்கிற அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாப்புல. இது வந்து கொஞ்சம் அறிவார்ந்த சிந்தனை தான், ஆனால் அதுக்கு விடை தெரியலைங்க எனக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.